சிஆர்பி, எம்ஆர்பி போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசு பணியிடங்களை பெற்றுத்தருகிற அமைப்புகளாக இருக்கிறது. அதற்கு முன்னால் காலங்காலமாக வேலை வாய்ப்புகளை, அரசு வேலை வாய்ப்புகளை தருகிற நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அமைப்பு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்வார்கள். அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்கின்ற அமைப்பின் மூலம்தான் இதற்கு முன்னாலெல்லாம் பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் என்பது தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இளைய சமுதாயம் தேவைப்படுகிற அளவுக்கான வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை, இவற்றை எல்லாம் மனதில் வைத்து பல்வேறு புதிய புதிய அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகளின் மூலம் ஒவ்வொரு துறைக்கும் தேவையான பணியிடங்களை நேர்மையான முறையில், ஒளிவு மறைவற்ற வகையில் இந்த பணியிடங்களை நிரப்புவது என்பது அரசின் கடமை என்பதாலே தான் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற அமைப்பு, அதிலிருந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என்று பல்வேறு வகைகளில் அந்த தேர்வுகளை நடத்துகிறார்கள் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற வகையில். அதேபோல் டிஆர்பி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புகிற ஒரு அமைப்பு டிஆர்பி, த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்குமான ஆசிரியர்களையும் அந்த பணியிடங்களை நிரப்புகிற பணியினை அது செய்து வருகிறது. எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்பது மருத்துவத்துறையின் காலி பணியிடங்களை தொடர்ந்து நிரப்பு வரும் பணியை அந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 10,205 பேருக்கு பணி நியமன ஆணைகளை தந்தார்கள். டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் 10,205 பேருக்கான பணி நியமன ஆணைகள் தரப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசுத்துறை வரலாற்றில் இதுவரை வேறு எப்போதுமே இந்த அளவுக்கான பணி நியமனங்கள் ஒரே நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டது இல்லை. இதுதான் முதல் முறை. ஒரே நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தட்டச்சர் பணியிடங்கள் 3,389, இளநிலை உதவியாளர்கள் 5,678, கிராம நிர்வாக அலுவலர்கள் 425, வரி விதிப்போர் 67, புல உதவியாளர்கள் 19, தட்டச்சேர் 107 என்கின்ற வகையில் 10,205 பணியிடங்களை வழங்கினார்கள். இந்த 10,205 பணியிடங்கள் அரசின் சார்பில் நிரப்பப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மூலம். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் கூட தற்போது எம்ஆர்பியின் சார்பில் ஒரு 5,000 மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1,021 மருத்துவர்கள், 983 மருந்து ஆளுநர்கள், 1,066 சுகாதார ஆய்வாளர்கள், 2,000 மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர்கள், இவ்வளவு பணியிடங்களை நிரப்புவதற்குரிய பணிகளை எம்ஆர்பி நிர்வாகம் செய்து வருகிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு எம்ஆர்பி நிர்வாகத்தின் சார்பில் 1,877 மருத்துவர்களுக்கும், சித்த மருத்துவர்களுக்கும் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியாணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக அரசின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி போன்ற அமைப்புகளின் சார்பில் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது என்றாலும் எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா சமூகத்தினருக்கும் அரசு பணி என்பது சாத்தியமில்லாத ஒன்று. 100% மண்ணில் பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே அரசு பணியிடம் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. எனவேதான் தனியார் பணியிடங்களிலும் கூட ஆர்வம் செலுத்தி அவர்களை அப்பணியிடங்களில் அமர்த்துவதென்பது அரசின் கடமை என்றே நினைத்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2.5 காலமாக இதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால் எந்த அரசும் எங்களை போன்ற தனியார் தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், இது போன்ற தனியார் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வேலைக்கான அந்த பணியிடங்களை உருவாக்கி தருவார்கள், பெற்றுத் தருவார்கள். ஆனால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரி 2 நாம் நடத்தியிருக்கிறோம் என்றாலும் அந்த 2 கூட நாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டவைகள். இன்றைக்கு அரசாங்கமே இதை நடத்துகிறது.
அரசாங்கமே இந்த வேலைவாய்ப்பை நடத்துவதன் மூலம் பல லட்சம் பேரை பல ஆயிரம் பேரை இந்த அரசு பணிகளில் நியமிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தனியார் வேலைவாய்ப்புகள் அரசாங்கமே முன்னின்று எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் இருக்கிற அலுவலர்களே முன்னின்று மாவட்ட ஆட்சித் தலைவரே வருகை தந்து அவர் தலைமையிலேயே விழா நடத்தி தெரிவானவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருகிற போது நிச்சயம் இவர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆணைகளை தருகிற தனியார் நிறுவனங்களும் கூட பொறுப்போடு எதிர்காலத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பணியாணையை தந்திருக்கிறோம், அரசின் சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் தந்திருக்கிறோம், அரசு நடத்திய தேர்வு நிகழ்ச்சியின் மூலம் தந்திருக்கிறோம். எனவே இவர்களை எக்காலத்திலும் அந்த பணியிடை நீக்கம் செய்வது அல்லது உடனடியாக வீட்டுக்கு அனுப்புவது இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. எனவே ஒரு பணிக்கான உத்தரவாதம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கும் கிடைக்கிறது, தொழில் நிறுவனங்களுக்கும் கிடைக்கிறது. தொழில் நிறுவனங்களுக்கும் கூட தாங்கள் தங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு இது போன்ற இளைஞர்கள் அறிமுகம் இல்லாத இளைஞர்கள் வருகிற போது ஒரு அரசாங்கம் நடத்திய விழாவின் மூலம் இவர்கள் வந்தார்கள், அரசாங்கம் நடத்திய நிகழ்ச்சியின் மூலம் இவர்கள் வந்தார்கள் என்கின்ற போது அவர்களுக்குமே கூட ஒரு பெரிய அளவில் தைரியத்தோடு இவர்களை பணியில் வைத்து பணியாற்ற செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த காலி பணியிடங்களை தனியார் துறையிடம் இருக்கிற காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கு மகத்தான வகையில் இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துணை இயக்குநர் அவர்கள் சொன்னதைப் போல இதுவரை இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 154 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 154 முகாம்கள் என்பது பெரிய அளவில் இதுபோல் ஒரு 4000-5000 பேர் பங்கேற்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் 154 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் 1258 நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை இன்றைக்கு 1258 ஒரு 154 என்கின்ற வகையில் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை கடந்த 2.5 ஆண்டில் இதுபோன்ற தனியார் நிறுவனங்களின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பவர்கள் 2652 பேர், மற்ற பொது பிரிவினர் 168,000 மேற்பட்டவர்கள். ஆக மொத்தம் இதுவரை இதுபோன்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வேலைவாய்ப்பு பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 170,251. 170,251 குடும்பங்களுக்கு அவருடைய வாழ்வில் விளக்கேற்றி வைத்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் அளித்தார். இதில் 150,000 பணியாணையை மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையிலே நடைபெற்ற கலைஞர் 100 ஆண்டு வேலைவாய்ப்பு முகாம் முதல் முகாமில் அந்த 150,000 பயனாளிக்கு அந்த பணியாணையை தந்தார்கள். நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அது நடந்து அநேகமாக 1 மாதம் 1.5 மாதம் தான் ஆகிறது. அதற்குள் 20,000 மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு புதிய பணி நியமனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் சொன்னதைப் போல கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு இன்றைக்கு எல்லா துறைகளும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு 100 அந்த துறை சம்பந்தப்பட்ட சாத்தியப்படுகிற நிகழ்வுகளை 100 நடத்தி ஏழை எளியவர்களுக்கு சமூகத்திற்கு பயன்படுகிற வகையிலான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையின் சார்பில் கூட ஒரே நாளில் 100 இடங்களில் பிரம்மாண்டமான மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அதே மருத்துவத்துறையின் சார்பில் 100 இடங்களில் ஒரே நாளில் இன்றைக்கு அந்த காப்பீட்டு திட்டம் சேர்வதற்கான முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. மருத்துவத்துறையின் சார்பில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அந்த மிக அவருடைய பெரிய அளவிலான ஒரு திட்டமாக கலைஞர் 100 ஆண்டு சிறப்பு மருத்துவமனை 376 கோடியில் நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இதற்கான பணிகள் இன்றைக்கு அந்த துறை சார்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் இன்றைக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் 100 என்று அறிவிக்கப்பட்டு
இதுவரை 53 நடைபெற்று முடிந்து 53 நடைபெற்று முடிந்து இது 54வது முகாமாக சைதாப்பேட்டையில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 3வது முகாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கலைஞர் நூற்றாண்டு முகாம்களை பொறுத்தவரை இது 54வது முகாம். இந்த கலைஞர் நூற்றாண்டு முகாம்களை மட்டுமே வேலை வாய்ப்புக்கான பயன்பெற்றவர்கள் 20,669 பேர் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்படி பல வகைகளில் நம்முடைய இந்த துறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் மிக முக்கியத்துவமாக இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சைதாப்பேட்டையில் நடைபெறுகிற இந்த முகாம் என்பது பெரிய அளவில் இளைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால்தான் இணைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு குறுகிய கால இடைவெளியிலேயே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற எல்லா வகையிலும் காரணமாக இருந்திருக்கிறார். நம்முடைய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை இன்று காலையில் நாங்கள் இங்கே வந்தபோது சொன்னேன், இந்த பள்ளி வளாகம் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து இடம் தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான தேர்வுகள், மாதத்திற்கு 2-3 தேர்வு இங்கே எழுதப்படுகிறது. அதேபோல் ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. இதிலே எல்லாம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு மனநிறைவு நிச்சயம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைத்து செல்லும்போது அவர்கள் மனதில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பெரிய அளவிலான பாராட்டுதலாக இருக்கும். எனவே உங்களுக்கும் நன்றி என்று காலையில் சொன்னேன். அந்த வகையில் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கிற இளைஞர்கள் நீங்கள் மட்டுமல்ல, இன்னமும் கூட யாராவது இப்போ உங்கள் இந்த பட்டியலை பார்த்திருப்பீர்கள். 150 நிறுவனங்கள் எதது வந்திருக்கிறது என்கின்ற பட்டியல் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. துண்டு பிரசுரமாகவும் அச்சிட்டு வெளியில் வைத்திருக்கிறார்கள். இதில் உங்களுக்கு எந்த வேறு இன்னமும் கூட இன்று மாலை வரை இது இங்கே நடைபெறவிருக்கிறது. உங்கள் இல்லங்கள் அருகிலே இருக்கிற இளைஞர்களுக்கு இன்னமும் இதில் பயன்பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அவர்களையும் உடனடியாக வரவழைத்து இதில் பயன்பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த தொழில்துறையை முன்னேற்றுவதற்கு, அயல் நாடுகளிலிருந்து அந்த முதலீடுகளை பெறுவதற்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதன் காரணத்தினால்தான் தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு என்கின்ற வகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஏராளமான தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுடைய நிறுவனங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு இது போன்ற முனைப்போடு 100 கணக்கில் ஒன்று திரளுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பணிபெறுகிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.